சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம். இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக, இஸ்ரேலை நோக்கி அணிவகுத்த ராக்கெட்டுகள், ஹிஸ்புல்லா திடீர் தாக்குதல், எகிரும் டென்ஷன், ஈரான் மீதான பொருளாதார தடை வருந்தத்தக்கது, ஈரான் வெளியுறவு அமைச்சர், இஸ்லாம் குறித்து யுஎஸ்ஏ, கனடா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், யுகே நாடுகளில் இருந்து மகிழ்ச்சி தகவல், போராட்டத்தில் குதித்த அமெரிக்க மாணவர்கள், இவை பற்றி தான் இந்த பதிவு ஊடாக நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். இஸ்ரேலில் உள்ள ராணுவ தளங்களை நோக்கி லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பு ராக்கெட்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனால் மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான போரினால் மத்திய கிழக்கு நாடுகளில் உச்சகட்ட பதற்றம் நிலவுகிறது. இஸ்ரேல் ஈரான் இடையேயான போர் வடிக்கும் அளவுக்கு பதற்றம் ஏற்பட்டு தற்போது சற்று இந்த மோதல் தணிந்துள்ளது. இதனிடையே நேற்றிரவு இஸ்ரேல் ராணுவ தலைமையகத்தை குறிவைத்து லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பு ராக்கெட் வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது. கத்யூஷா வகை ராக்கெட்டுகளை ஏவி அடுத்தடுத்து தாக்குதல் நடத்தியுள்ளது. லெபனானில் உள்ள ஆயுத குழுவான ஹிஸ்புல்லா அமைப்பிற்கு ஈரான் நிதியுதவி அளித்து வருகிறது. லெபனானின் தெற்கு பகுதியில் உள்ள கிராமங்களை குறிவைத்து இஸ்ரேல் அத்துமீறி தாக்குதல் நடத்தியதாகவும், இதற்கு பதிலடியாகத்தான் 12 மேற்பட்ட ராக்கெட்டுகள் ஏவி ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. ராக்கெட் தாக்குதலை இஸ்ரேலும் உறுதி செய்துள்ளது. இஸ்ரேல் ராணுவம் கூறுகையில், லெபனானில் இருந்து எயின் ஷெடிம் பகுதியை நோக்கி 35 மேற்பட்ட ராக்கெட்டுகள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் எந்த சேதமும் ஏற்படவில்லை. ராக்கெட் ஏவியதற்கு பதிலடியாக இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தி வருவதாக தகவல்கள் கூறுகின்றன. இதற்கிடையில் அமெரிக்காவில் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர். காசா மீதான போர் தாக்குதலுக்கு அமெரிக்கா துணை போவதாக அதிபர் ஜோ பைடனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடக்கிறது. பல்கலைக்கழகத்தில் குவிந்துள்ள பலஸ்தீன ஆதரவாளர்கள் பலர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சுமார் 45 மாணவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும், போக்குவரத்தை தடுத்து வெளியேற மறுத்த பின்னர் தவறான அத்துமீறல் குற்றச்சாட்டுக்கு ஆளானதாகவும் நியூ ஹேவன் காவல்துறை தெரிவித்துள்ளது. எந்த ஒரு வன்முறை அல்லது காயங்கள் குறித்து எந்த அறிக்கையும் இல்லை. பின்னர் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள் என்ற நிபந்தனையின் பெயரில் அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை விற்கும் பாதுகாப்பு நிறுவனங்களில் எந்த ஒரு முதலீடுகளையும் துண்டிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பாளர்கள் விரும்புகிறார்கள். இதற்கிடையில் கடந்த வாரம் 100 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து நியூயார்க் நகர பல்கலைக்கழகத்தில் பதட்டங்களை குறைக்கும் முயற்சியில் கொலம்பியா மாணவர்களை வீட்டிலேயே இருக்குமாறு கூறப்பட்டது. மறுபுறம் பலஸ்தீன பிரச்சனையில் ஈரானின் வலுவான நிலைப்பாட்டை பாகிஸ்தான் பிரதமர் பாராட்டியுள்ளார். ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசியை 3 பயணமாக தனது நாட்டிற்கு ஷெபாஸ் ஷெரீப் வரவேற்றுள்ளார். குறித்த சந்திப்பில் பாகிஸ்தானும் பலஸ்தீனியர்களுடன் உள்ளது என்று ஷெரீப் கூறினார். காசாவில் இஸ்ரேலிய ராணுவத்தால் ஏற்பட்ட மரணங்கள் அமெரிக்கா மற்றும் பிற மேற்கத்திய நாடுகளின் ஆதரவுடன் நிகழ்த்தப்படுவதாக தொலைக்காட்சி கருத்துக்கள் ரைசி கூறினார். பலஸ்தீன அரசமைப்பு விவகாரம் காரணமாக இஸ்ரேலுடன் ராஜதந்திர உறவுகள் இல்லாத நாடுகளில் பாகிஸ்தான் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானின் தாக்குதலை தொடர்ந்து அறிவிக்கப்பட்ட ஐரோப்பிய ஒன்றிய பொருளாதார தடைகள் வருந்தத்தக்கவை, ஏனெனில் அந்த நாடு தற்காப்புக்காக செயல்பட்டு வந்தது என்று ஈரானின் வெளியுறவு அமைச்சர் ஹொசைன் அமீர் அப்துல் ஆகியன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இஸ்ரேலின் பொறுப்பற்ற ஆக்கிரமிப்பை எதிர்கொண்டு ஈரான் தனது தற்காப்புக்கான உரிமையை பயன்படுத்தியதனால் ஈரானுக்கு எதிராக அதிக சட்டவிரோத கட்டுப்பாடுகளை பயன்படுத்த ஐரோப்பிய ஒன்றியம் விரைவாக முடிவெடுப்பதை பார்ப்பது வருந்தத்தக்கது என்று அமீர் அப்துல் ஆகியன் தெரிவித்துள்ளார். அதேவேளை இஸ்ரேலிய ஆட்சியானது பல்வேறு போர்க்குற்றங்கள், ஏவுகணை தாக்குதல்கள் மற்றும் பஞ்சம் மூலம் பலஸ்தீனியர்களுக்கு எதிரான அதன் இனப்படுகொலையை தொடரும் அதேவேளையில், அத்தகைய குற்றங்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் எதிர்வினை வெற்று வார்த்தைகளை தவிர வேறொன்றும் இல்லை என்பது வருந்தத்தக்கது என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். இது இவ்வாறு இருக்க, பணைய கைதிகள் மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளில் ஹமாஸ் தனது முடிவுகளை வேறு பக்கம் நகர்த்துவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர் போர்க்குணமிக்க கோரிக்கைகளை முன்வைத்ததாக கூறினார். ஒரு முழு அளவிலான பிராந்திய போரில் ஹமாஸ் அதிக ஆர்வம் காட்டுவது போல் நிச்சயமாக தெரிகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் அமெரிக்கா மற்றும் பிறந்த மத்திய கிழக்கு நாடுகளின் நலன்களுக்காக இருப்பதால் வாஷிங்டன் ஒரு ஒப்பந்தத்திற்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கும் என்று மில்லர் கூறினார். இறுதியாக காசாவில் சமீப
சமீபத்தில் ஏற்பட்ட மோதல் 33,000 மேற்பட்ட பலஸ்தீனிய உயிர்களை இழந்ததன் விளைவாக ஸ்லாத்தின் மீது உலகளாவிய ஆர்வத்தை தூண்டியுள்ளது. குறிப்பாக பலஸ்தீனிய மக்களின் நெகிழ்ச்சி மற்றும் நம்பிக்கையால் ஈர்க்கப்பட்டமை இதற்கு காரணம். அறிக்கைகளின்படி இங்கிலாந்தில் இஸ்லாம் மதத்திற்கு மாறுபவர்களில் 50% அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது என்று ஒரு முக்கிய முஸ்லீம் அமைப்பான பிரிட்டன் இஸ்லாமிய சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஐக்கிய ராஜ்யம் இப்போது பிரித்தானிய வம்சாவளியை சேர்ந்த 250,000 மேற்பட்ட முஸ்லிம்களை கொண்டுள்ளது என்று சமூகம் மதிப்பிடுகிறது. வரும் ஆண்டுகளில் மேலும் வளர்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போன்ற வடிவங்கள் அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் ஸ்பெயின் போன்ற பிற பகுதிகளிலும் தோன்றியுள்ளன. அங்கு முஸ்லிம் நிறுவனங்கள் மற்றும் மசூதிகள் மதமாற்றங்களில் ஒரு எழுச்சியை அனுபவித்துள்ளன. இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.